மிளகாய் பஜ்ஜி சாப்பிட ஆம்புலன்ஸில் சைரன் ஒலித்தபடி சென்ற ஓட்டுநர் மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் மீது தெலுங்கானா போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். டிரைவர் எதும் சைரன் மார்க்க கியூ மாரே சைரன் கியூ மாரே சிஸ்டம் கொஞ்சம் ஹெல்த் கரப் ஹோ கயா தே யே யஹா பே யே கயா கர ரஹே கூலிங் பிலான் பல்பன் நாராயணகுடா டாக்டர் பல்பன் நாராயணகுடா சார் அந்தர तो हॉस्पिटल लेके जाना जी। सायरन मारे तो मैं वहाँ क्लियरेंस दिया, तुम उधर आना बोलते तुम यहाँ आके ये चाय पर चाय भजी मिर्ची भजी खा रहे। सायरन नहीं मानना ना तुमको, नहीं मिले इंस्ट्रक्शंस हाँ उसको पिलाना बोलो। कौन है, किसको, कौन है पेशेंट, कौन है बोलो। सब अच्छे बात कर रहे हैं। उसको सायरन मार दे, तुम उसको सायरन मार दे। क्या हॉस्पिटल है ये? ओके मैं दे दूँ, रिपोर्ट देता हूँ फर्दर। नहीं आप क्लियर, मैं क्लियरेंस दे रहा हूँ सिग्नल को, एम्बुलेंस एमरजेंसी है बोल के। உயிருக்கு போராடும் நோயாளிகளை உரிய நேரத்தில் சிகிச்சைக்கு அழைத்துச் செல்வதில் ஆம்புலன்ஸின் பங்கு அலாதியானது. அதனால் ஆம்புலன்ஸ் சைரன் சத்தம் கேட்டவுடன் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் ஒதுங்கி நின்று வழிவிடுவது உண்டு. போக்குவரத்து போலீசாரும் சிக்னலை கிளியர் செய்து ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தங்கு தடையின்றி செல்ல வழி ஏற்படுத்துவார்கள். அதன்படியே தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள நாராயணகுடா சந்திப்பில் செஞ்சுரி எனும் தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் சைரன் ஒலித்தபடி வேகமாக சென்றது. அந்த ஆம்புலன்ஸ் நாராயணகுடா சந்திப்பு அருகே போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதால் உள்ளே நோயாளி இருப்பார்கள் என கருதிய போக்குவரத்து போலீசார் ஆம்புலன்ஸ் விரைவாக செல்ல மற்ற வாகனங்களை நிறுத்தி சிக்னலை மாற்றி அனுப்பி வைத்தனர். ஆனால் வேகமாக சென்ற ஆம்புலன்ஸ் குறிப்பிட்ட தூரம் சென்றதும் அந்த பகுதியில் உள்ள டீ கடையின் முன்பு போய் நின்றது. அதனால் சந்தேகமடைந்த போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது ஆம்புலன்ஸ் டிரைவர் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் டீ குளிர்பானம் குடித்ததோடு மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். இதனால் கோபமடைந்த போலீசார் வீடியோ எடுத்தபடி அவர்கள் அருகில் சென்று ஆம்புலன்ஸ் வழிகாட்டு நெறிமுறை தெரியுமா, நீங்கள் பஜ்ஜி சாப்பிட சைரன் ஒலித்தபடி வருவதா என கேட்டு கண்டித்தார்கள். மேலும் மருத்துவமனை நிர்வாகத்தின் மீதும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். டிரைவர் எதும் तो हॉस्पिटल लेके जाना जी। सायरन मारे तो मैं वहाँ क्लियरेंस दिया, तुम उधर आना बोलते तुम यहाँ आके ये चाय पर चाय भजी मिर्ची भजी खा रहे। सायरन नहीं मानना ना तुमको, नहीं मिले इंस्ट्रक्शंस हाँ उसको पिलाना बोलो। कौन है, किसको, कौन है पेशेंट, कौन है बोलो। सब अच्छे बात कर रहे हैं। उसको सायरन मार दे, तुम उसको सायरन मार दे। क्या हॉस्पिटल है ये? ओके मैं दे दूँ, रिपोर्ट देता हूँ फर्दर। नहीं आप क्लियर, मैं क्लियरेंस दे रहा हूँ सिग्नल को, एम्बुलेंस एमरजेंसी है बोल के। பஜ்ஜி சாப்பிடச் செல்வதற்கு அவசர சேவையான ஆம்புலன்ஸை பயன்படுத்திய பணியாளர்களை தெலுங்கானா மாநில டிஜிபி அஞ்சனி குமார் கண்டித்தார். இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆம்புலன்ஸில் உள்ளவர்களை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு செல்ல சைரன்களை இயக்க வேண்டும், முறைகேடு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும், சமூக பாதுகாப்பை மேம்படுத்த ஒன்றாக நாம் செயல்பட்டால் அவசர காலத்தில் விரைவாக செல்ல ஏதுவாக இருக்கும் என அதில் டிஜிபி குறிப்பிட்டிருக்கிறார். தெலுங்கானாவில் மிளகாய் பஜ்ஜி சாப்பிட ஆம்புலன்ஸில் சைரன் ஒலித்தபடி சென்ற விவகாரம் பேசு பொருளானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.